நம்மளுடைய மெட்ராஸோட 380வது பிறந்தநாள் இந்த நாம சென்னை மெட்ரோ ரயிலோட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பயணிகளோட இங்க நமக்காக ட்ரெயின்ல போகணும் அப்படின்றாங்க வந்துட்டு இருந்தாங்க. ஆர்ஜே நம்மளுடைய ஆர்ஜே அக்கா எல்லாருக்குமே தெரியும் உங்களை. அது மட்டும் இல்லாம நிறைய திரைப்படங்களை போட்டு கிழி கிழி கிழிச்சிட்டு இருக்காங்க. நல்ல படங்கள் அப்படின்னா நல்ல விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்ஜே ரோஹிணி அவர்களை பலத்த கரவடிகளுக்கு வந்து கொண்டாடிக்கிறோம். அக்கா எப்படி இருக்கீங்க? சென்னையில வந்து பிறந்தீங்க. சென்னை வந்து வாழ்க்கையில வந்து இரண்டரை கலந்த ஒரு விஷயம் தான். ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஸோ லைஃப்பில் வந்து எல்லாரும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து வந்த எல்லாரையுமே வாழ வைக்கக்கூடிய ஒரு மாநகரம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல மாற்றங்களை அந்த சென்னை கொடுத்தது? எங்கேயோ எப்படியோ ஏதோ ஒரு மூலையில் இருந்திருக்க வேண்டியனா இன்னைக்கு சென்னையில் என்னோட முகமும் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த சமூக வலைதளங்களில் தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் சென்னை தான். ஸோ இங்கேதான் பிள்ளையார் சொல்லி போட்டு லைஃப் ஆரம்பிச்சதே மாதிரி பேசுவாங்க. மருமகள் அப்படிங்கறதால அந்த சென்னையோட மகன் கூட நீங்க எங்கெங்கெல்லாம் சுத்திருக்கீங்க? சென்னையில எல்லா இடத்துக்கும் மகாபலிபுரம் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து போயாச்சு. டெய்லி வந்து ஒர்க் பண்றதுனால கிட்டத்தட்ட பன்னாரப்பேட்டையில இருந்து நம்ம சென்னை பக்கம் வரணும்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தானே வரணும். அதனால எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஒரு முக்கியமான கேள்வி, இந்த சென்னை அப்படிங்கிறது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு? இதுவரைக்கும் வந்து எனக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் சென்னையில் நடந்ததில்லை. ஏன் இதை ஓப்பனாக சொல்கிறேன்னா மீடியாவில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஒர்க் முடிச்சுட்டு போகிறது 11:30 அந்த மாதிரி டைம் தான் அமையும். ஏன்னா மூவிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போகிறது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகிறது ரொம்ப சேஃபாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ட்ரெயினாக இருக்கட்டும் எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்து நான் பார்த்ததில்லை. அதுவும் சென்னை பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க, உங்களை வந்து பத்திரமா கூட்டிருக்கீங்க. ஒரு விஷயம் நான் ஆசைப்படுறேன், புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் அதை பற்றி நீங்க பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன இடமாக இருக்கும்? இங்க கூவம் ரிவர் இருக்கா? இருக்கா தற்போதைய கூவம் ரிவர்? ஸோ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவட படகு விட்டு பயணப்பட்டு இருந்த ஒரு இடம் தான் அந்த கூவம் ஆறு. பட் இப்ப வந்து அது வந்து கூவம்னாலே ரொம்ப கலீஜு, அது வந்து ஒரு சாக்கடை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை மாறிடுச்சு. அந்த ஒரு விஷயத்த மாத்தி பழையபடி அதே கூவம் ஆறு சொன்னோன்னே மூக்கில் இப்படி அப்படி கை வைக்காம அதுல வந்து ஒரு படகு சவாரி போகணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. ஆமா, ஓகே சூப்பர். சோ அதை சுத்தப்படுத்தி திரும்ப கூவமாறு மணக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. கண்டிப்பா மணக்க வச்சிடலாமே, சூப்பர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது வந்து இளைஞர்கள் கையில தான் இருக்கு. சோ இதை மாற்றுறதுக்கு அந்த ஒரு சக்தி கரெக்டா கண்டிப்பா பண்ணிருவாங்க. ஓகே, சோ இப்ப கடைசியா நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் அதாவது ஒரு மெசேஜ் ஓட முடிக்க போறோம். சோ வாட் வுட் யூ லைக் டு சே டு தி சென்னை மக்கள்? சென்னை மக்களே, ஸோ வந்தாரே வாழ வைக்கும் தமிழகத்தில் அதில் முதல் இடம் வந்து கண்டிப்பாக வந்து சென்னைக்கு தான் உண்டு. நம்பி வாங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. அவங்க வந்து ட்ரெயின் பிடிக்கணும்னு அவசரப்பட்டாங்க. நான் சொன்னேன் மெட்ரோ 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, ஒரு ட்ரெயின் விட்டு அடுத்ததில் போகலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நிறுத்திருக்கேன். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை என்னோட ஒரு பர்சனலான ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்.
கார்பரேட்ல ஒர்க் பண்ணுற தமிழரசனுக்கு மீடியா இவெண்ட்ஸ்ல வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரோஹினுக்கு. அது அவங்களுக்கே ஒரு தெரியாத விஷயம் என்னன்னா, ஏன்னா நான் மீடியா ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சினிமாக்கு முன்னாடி வந்து ஓகே ரேடியோ கேட்டு வளர்ந்தேன் நான். அந்த மீடியா ட்ரை பண்ண பீரியட்ல வந்து அப்போ ஆகா எஃப்எம் 91.9 வந்து அப்படி போட்டுன ஷோ வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டுருந்தீங்க. அதை கேட்டு கேட்டு எப்பவுமே எஃப்எம் கேட்டிருந்தாலும் சரி ஒன் டே ஆஜேவா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகா எஃப்எம் போனேன். அங்கே அவங்களையும் பார்த்தேன். அதுதான் என்னுடைய மீடியா பயணத்தோட முதல் ஸ்டெப். அதுக்கப்புறமா தான் ஆர்ஜே கோர்ஸ் போய் விஜே கோர்ஸ் போய் உள்ள வந்தனும் போது நான் மீடியாக்குள்ள வந்ததுக்கான முழு முதல் காரணம் நீங்க தான். அது இன்டெரக்டா அப்படின்னாலும் சரி யூஆர் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை வந்து நான் அவங்களோட பிறந்தநாள் அப்போ தான் அவங்களை நான் ரிவீல் பண்ணேன். எனக்கே வந்து நான் மறந்த விஷயம் எங்கடா என்னோட மீடியா பயணம் ஆரம்பிச்சதுன்னு ஒரு ரெண்டு வருஷம் மாதிரி. அண்ட் இவங்களை நேரில் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து என்னுடைய எம்சி ட்ரைனர் மோனிஷா அவங்களுடைய ஆட்ரோ கிளாஸஸ் இவெண்ட்ல பார்த்தேன். இன்ஃபேக்ட் உங்க ஹஸ்பண்ட் கூட புதிய நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒன்னா, ஆனா நான் பேசுறது கூட கிடையாது அவர்கிட்ட பாலாஜி என்கிட்ட. அப்ப நாங்க பாட்டு போவோம் அவரோட டீம்ல இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இவங்க ஹஸ்பண்ட்னே தெரியும். இன்ஃபேக்ட் ரோஹினி கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே ஒருத்தர் பல வருஷமா சும்மா நம்பலாங்க. அப்புறம் அவர் ஹஸ்பண்ட் எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு போது வந்து ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, நீங்க எங்களுக்காக உங்க டைம் ஒதுக்கி இங்க பேசுறதுக்கு நன்றி தமிழ். ஒவ்வொரு இது வந்து நீங்க எனக்கு ரெண்டாவது முறை மூணாவது முறை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து ஏத்தி விட்டவங்களை வந்து மறந்துருவாங்க எல்லாருமே. பட் கிட்டத்தட்ட நான் பார்த்த பல மேடைகளில் வந்து இந்த ஒரு விஷயத்த என்னை எங்கெல்லாம் பார்க்குறாரோ இது காரணம் நான் தமிழ் சொல்கிறோம். அந்த பழக்க வழக்கம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ லைஃப்பில் நீங்கள் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்து. ரொம்ப நன்றி. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஏரியா காரணம். அவங்க வீட்டையும் தாண்டி தான் நான் திருவொற்றியூர். திருவொற்றியூரா? எல்லாம் ஏரியா புள்ளி தான். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. நல்லா உங்களுக்கு ஒரு பலமான கைத்தட்டல் கொடுத்தலாம். தேங்க்யூ ரோஹினி அக்கா. ஒரு சாங் பாட போறோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து We love, we love Madras. அதுதான் நம்மளுடைய சாங். Okay, okay, ready? Ready, 1, 2, 3. Come on, boys and girls. You pop up. Okay, 3, 2, 1, go! We love Madras! Thank you. Nandri, thank you very much. The new Indian Express மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் பிரசன்ஸ் ரெட்ரோ டு மெட்ரோ 380 இயர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் கொண்டாட்டம் இங்க கோலாகலமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெட்ராஸ் அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். So we'll be with you till 7 PM tonight. Thank you very much and thanks RJ Rohini. Bye bye. ஓகே, தேங்க்யூ ஒருவன். இந்த லைவ் பார்த்து நான் திரும்ப வந்த லைவ் காரணம் ரோஹினியை கதை. நான் திடீர்னு பார்த்தவங்கள பார்த்தோன்னே வந்து பேசினான்னு சொல்லும்போது வந்தாங்க. அண்ட் யஸ், இந்த நேரத்தில் என்னுடைய தேங்க்ஸ் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் மைக்கில் சொன்ன மாதிரி தேங்க்யூ ஸோ மச் எம்சி தமிழரசன் அலாங் வித் நந்தினி அண்ட் என்டையர் டீம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை வண்டி எம்சிஸ். அண்ட் இந்த தருணத்தில் இன்னொரு நபருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து கோகுல், அதோடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். எங்களுக்கு தொடர்ந்து வந்து எங்களை வந்து இந்த இவெண்ட்டுக்கு வந்து அழைச்சிருக்காரு. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி முக்கியமான இவெண்ட்ல வந்து எங்களை வந்து இன்வால்வ் பண்ணுறம்போது தேங்க்ஸ் டு கோகுல். And thanks to the entire photography team, Vicky, Vicky Kohan, thanks and all the entire team over is supportive for this event. Thank you. And if you contact us, you can contact us on 900-308-7198 and 86102-579-395. Thank you so much.